விவேக் சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மட்டும் இல்லை, ஒரு மா மனிதர். எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. நம்மளோட மனதில் வந்து நல்ல எண்ணங்களையும், மரங்களை நடுவது போல நல்ல எண்ணங்களை எத்தனையோ நட்டிருக்காரு. அவரோட வழியை வந்து நம்மளோட யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து பின்பற்றணும். அவர் கூட நிறைய கான்வர்சேஷன்ஸ் வச்சுருக்கேன், சினிமாவை பற்றி, நம்ம ஃப்யூச்சரை பற்றி, இந்தியாவோட ஃப்யூச்சர் பற்றி என்னென்னவோ பேசியிருக்கோம். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறேன். நம்ம வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அவரோட வழியில் அதை பின்பற்றி நம்ம நடந்தால் அவர் என்றைக்குமே நம்மளோட வழியில் வாழ்வாருன்னு நம்புகிறேன். போன வாரம் கூட எனக்கு நான் பேசியிருந்தேன், அவர் வந்து ஒரு படம் எடுக்க போவதாகவும், ஒரு டெபியூ மூவி அவர் டைரக்ட் பண்ண போகிறதாகவும், அதில் வந்து நான் நடிக்கணும்னு கேட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக என்னோடய இட்ஸ் மை ப்ளஷர் சார், கண்டிப்பாக நான் இந்த வீக் மீட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு செய்தி சினிமாவையே உலுக்கிருச்சு. ஒரு மிகப்பெரிய மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். இன்னைக்கு அவரோட வழியை எல்லாருமே பின்பற்றணும். இது அவரோட முடியக்கூடாது. எப்படி அவர் வந்து அப்துல் கலாம் சாரை வந்து பின்பற்றி எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சாரோ, அதே மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே மரணம் அடைவது, அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன எல்லாத்தையும் மனசில் வச்சு அதை வந்து நம்ம செயல்படுத்தணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.